ஓகே குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான முதல் டெஸ்ட் கொஷினை மட்டும்தான் அப்லோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த கொஷினை அப்டேட் பண்ண மாட்டேன் முதல் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கீங்க எதில் லேக்காக இருக்கிறீங்க எந்த டாப்பிக்காக இல்லை இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க சரியா ஸோ எல்லா கொஷினுக்கும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க பட் இன் கொஷினில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே எஃபெக்டிவ்னஸ் இருக்காது பிகாஸ் அவங்க வந்து அந்த கொஷின்லேயும் ஓஎம்ஆரையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓஎம்ஆரில் தப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க சில பேர் வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டுறதே என்ன தவறாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் என்ன ஒரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க நார்மலாக நீங்கள் எங்கே படித்தாலும் என்ன டெஸ்ட்டு சீரியஸ் எழுதினாலும் நீங்கள் எழுதினதை காட்டிலும் கூடுதலாக என்ன ஒரு அஞ்சு அல்லது பத்து கேள்வி நீங்கள் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் எக்ஸாமினேஷனால போய் நல்லாவே பண்ணுவீங்க பிகாஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸை தரும் பட் இந்த மாதிரி நீங்க வந்து இப்படி உட்கார்ந்து எழுதுற ஒரு டெஸ்டைஸ் வந்து எப்போதுமே என்ன ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது பட் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா இது எந்த அடிப்படையில உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னா உங்க மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்றது லைக் எப்படி வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் செலக்ட் இன்கரெக்ட்னு ஒன்று இருக்கும் சரியா தமிழ்ல வந்து சரியற்ற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி உள்ள வாக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடுவாங்க ரைட்டான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க கடைசி வந்து பார்க்கும்போது அது கீ செக் பண்ணுமோ அந்த இவங்க சரி கேட்டிருக்காங்க நான் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெக்டிவ் ஆன்சர் பண்றதுக்கு தான் என்ன இந்த இது ஸோ அந்த அடிப்படையில் என்னன்னா நமக்கு ஒரு முதல் டெஸ்டுக்குண்டான ஒரு கொஷின் பேப்பரை வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி கொஷின் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு ஹிஸ்டியா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு வரலாறு அதுக்கப்புறம் வந்து தமிழ் லிட்ரேச்சர் அதுலேருந்து என்ன சேர்ந்து மொத்தம் அறுபது கேள்வி இருக்கும் ரிமைனிங் ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இது ஸ்கூல் புக் பேஸ்டாகவும் இருக்கும் தென் ஓப்பன் சிலபஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான சிலபஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் எதுக்கான அது இந்த வீடியோ கீழே நான் இது கொடுக்குறேன் ஸோ டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது இன்ட்ரெஸ்டட் என்ன நீங்கள் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா தேங்க் யூ